தள்ளு வண்டியில வண்ண வண்ண மண் கிருஷ்ணர்களை எடுத்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு மருமக அனாமிகா போயிட்டு இருக்கிறப்போ மாமியார் சாரதா தன்னோட 6 வயசு பேத்திய தோல் மேல உட்கார வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க. 3 பேரும் ஒரு டிராபிக் சிக்னல் கிட்ட வந்து நின்னாங்க. பவ்யாவை சாரதா தோல்லேருந்து இறக்கி விட்டாங்க. தள்ளு வண்டிய ஃபுட்பாத் பக்கத்துல ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு 3 பேரும் மண் கிருஷ்ணர்களை கையில எடுத்தாங்க. அத்த பவ்யா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. ரெட் சிக்னல் விழும்போது தான் வண்டியெல்லாம் நிற்கும், அப்பதான் நம்ம போய் விற்கணும். அப்புறம் கிரீன் சிக்னல் விழும்போது ஒரு ஓரமா நிற்கணும். சரிமா. சரிமா. இப்படி சொன்னதுமே 3 பேரும் 3 பக்கமா போனாங்க. ரெட் சிக்னல் விழுந்ததுமே அனாமிகா தாங்கிட்டே இருந்த கிருஷ்ணர் பொம்மையை கையில எடுத்து வித்துக்கிட்டே இருந்தா. ஒரு கார் கிட்ட வந்தா. சார் சார், மண்ணால செஞ்ச அழகான கிருஷ்ணர் பொம்மை வாங்கிக்கோங்க சார், நல்லா இருக்கும். இப்படி வித்துட்டு இருக்கிறப்போ அந்த கார்ல இருந்த சுதர்ஷன் அனாமிகாவை பார்த்தாரு. எனக்கு கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு வேண்டாம், கிளம்பு கிளம்பு. இப்படி சொன்னதுமே அங்கிருந்து அனாமிகா ஒரு பைக் கிட்ட வந்து நின்னா. அவனும் வாங்காததால சோகமா முகத்தை வச்சுக்கிட்டா. அதுக்குள்ள கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு, வண்டிகளும் கிளம்பிடுச்சு. ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில அப்பா மக ரமேஷ் பிரசாத் மூட்டை தூக்குற வேலை பார்த்துட்டு வந்தாங்க. அப்பா, குமாஸ்தா சொன்னதை கேட்டல்ல, பெரியவர் வீட்டில் வேலை செய்யறதுக்கு 2 பொம்பளைங்க வேணுமா, அனாமிகாவையும் அம்மாவையும் அனுப்பிவிட்டா நல்லா இருக்கும்ல. ஆமாம்ப்பா, ஒன்று கூட விற்காத இந்த மண் கிருஷ்ணர் பொம்மைகளை தயாரிச்சு மாமியார் மருமகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே தவிர பலன் எதுவும் இல்லைப்பா. இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட நீயே பேசுப்பா. சரி பேசுறேன்ப்பா. இப்படி பேசிக்கிட்டே மூட்டையை தூக்கிட்டு இருந்தாங்க. இங்க ரோட்ல ரெட் சிக்னல் விழுந்ததை பார்த்த பவ்யா வண்டி கிட்ட போய் கிருஷ்ணரை விற்க ஆரம்பிச்சா. ஆனா யாருமே வாங்கல. அதே மாதிரி ரெட் சிக்னல் விழுந்ததும் சாரதா கூட விற்க வந்தாங்க. யாரும் வாங்குற மாதிரி தெரியல. இருட்டாச்சு. ஒரு பொம்மையும் விற்காம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாரதா, பவ்யா, அனாமிகா 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. மறுநாள் காலையில மண் மருமகள்னு பேர் வாங்கின அனாமிகா தன்னோட மண் குடிசைக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு பழைய நாற்காலி மேல மண் கிருஷ்ணரை வச்சு அதுக்கு வண்ணம் பூசிக்கிட்டு இருந்தா. தன்னோட 6 வயசு மக பவ்யா கலர் டப்பாக்களை கையில புடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தா. இப்படி எவ்வளவு நேரம் நிப்பமா, கால் வலிக்கும். கால் வலிக்கிறதுக்கு நான் என்ன உன்னோட வயசான மாமியார்னு நினைச்சியா? நான் பவ்யா. இத கேட்டதுமே கொஞ்ச தூரத்திலேயே மண்ணை மெரிச்சிட்டு இருந்த மாமியார் சாரதா பவ்யா சொன்னதை கேட்டு கோபமா பார்த்தாங்க. ஏண்டே, உங்க அம்மா உன்னை பத்தி கேட்டா உன்னை பத்தி மட்டும் பேசுடி, நடுவுல என்னதுக்கு இழுக்குற? உன்னை ஒன்னும் இழுக்கல பாட்டி, சும்மா சொல்றேன். உன்னை இழுக்கிறதுக்கு நீ என்ன கயிறு கட்டின காத்தாடின்னு நினைச்சியா? இல்லவே இல்ல, அசைக்கவே முடியாத அரைக்கிற கல்லு நீ. இப்படி பவ்யா, சாரதா, அனாமிகா 3 பேரும் சிரிச்சாங்க. அந்த நேரம் அவங்க கிட்ட கூலி வேலைக்கு போயிருந்த பிரசாதும் ரமேஷும் வந்தாங்க. அவங்கள கோபமா பார்த்து வேலைக்கு வராம சிரிச்சுக்கிட்டு வேலைக்காகாத இந்த மண் கிருஷ்ணர்களை பண்ணிட்டு இருக்கியா அனாமிகா? ஆமா மருமகளே, இந்த மண் கிருஷ்ணர்களை செய்யறத நிறுத்திட்டு எங்க முதலாளி வீட்டுல வேலை செய்யறதுக்கு 2 பெண்கள் வேணுமா, மாமியார் மருமகள் 2 பேரும் போங்க, 4 காசு சம்பாதிக்கலாம். இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பவே பக்கவாதம் வந்து சாரதா கீழே விழுந்தாங்க. ஒரு கை ஒரு காலு விழுந்துருச்சு. பக்கத்துல இருந்த அரசு மருத்துவமனைக்கு தள்ளு வண்டியில கூட்டிட்டு போனாங்க. அங்க டாக்டர் செக் பண்ணாரு. இந்த மருந்தை கொடுத்துட்டே இருங்க, இப்படி சொல்லி டாக்டர் கிளம்பிட்டாரு. தள்ளு வண்டியிலேயே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க சாரதாவை. அனாமிகா மண் கிருஷ்ணர் பொம்மைகளை விற்காம வீட்லயே இருந்து மாமியார் சாரதாவை கவனிச்சுக்கிட்டா. ரமேஷும் பிரசாதும் மூட்டைகளை தூக்கி பணம் சம்பாதிச்சாங்க. அந்த பணம் வீட்டு பொருட்களுக்கும் சாரதா மருந்துக்குமே பத்தல. 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் மாமியார் நல்ல ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறப்போ வீட்டு பின்புறம் இருந்த மண் கிருஷ்ணர்கள் கிட்ட வந்தா அனாமிகா. ஒரு மண் கிருஷ்ணரை கையில எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண் கலங்கினான். இப்படி பண்ணா எப்படி கிருஷ்ணா? உன்னை நம்பினதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்க மாட்டியா? இப்படி வேண்டிட்டு இருக்கிறப்போ பவ்யா நரசிம்மான்றவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா. பவ்யா கூப்பிட்டதுமே அனாமிகா வெளியில வந்தா. நரசிம்மான்றவரு அனாமிகாவை பார்த்து வணங்கினாரு. அனாமிகாவும் அவருக்கு வணக்கம் சொன்னான். இங்க பாருமா, உன்னோட மண் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சு இங்க வந்தேன். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம அரசு பள்ளி வளாகத்துல மண் கிருஷ்ணர் தயாரிக்கிற ஒரு போட்டியை வச்சிருக்கோம். முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், 2வது பரிசு 75,000 ரூபாய், 3வது பரிசு 50,000 ரூபாய். நீங்க அதுல கண்டிப்பா கலந்துக்கணும், இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு.
அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. முதல் பரிசை எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்சா. பவ்யாவை சாரதா கிட்ட விட்டுட்டு போட்டி அன்னைக்கு ஸ்கூலோட வளாகத்துக்கு போனான். நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அனாமிகாவும் கலந்துக்கிட்டா. நேரம் ஓடிக்கிட்டே இருந்தது. நாகமணி, பூஜா, சாவித்ரி இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து அனாமிகா கூட மண் கிருஷ்ணர்களை தயார் செஞ்சா. சொன்ன நேரத்துக்குள்ள எல்லாரும் அழகான மண் கிருஷ்ணரை தயார் செஞ்சாங்க. நரசிம்மனோட சேர்ந்து பிரபல ஓவியர் நிரஞ்சன் மூர்த்தி வந்து அங்கே எல்லாரும் செஞ்சிருந்த மண் கிருஷ்ணர்களை பார்த்தாங்க. அனாமிகா செஞ்ச மண் கிருஷ்ணரை கூட அவங்க பார்த்து நரசிம்மன் கிட்ட ஏதோ பேசிட்டு கிளம்பிட்டார். இப்போ பரிசு விழாக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. மேடை மேலே நரசிம்மன் மைக்கில் பேச ஆரம்பித்தார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி போட்டியில் ஏற்பாடு செஞ்ச மாதிரி இந்த கிருஷ்ணர் பொம்மை தயாரிக்கிற போட்டியில் ஜெயிச்சவங்களோட பேரை இப்போ நிரஞ்சன் ஐயா சொல்லுவார். இப்படி சொன்னதுமே நிரஞ்சன் மைக்கை வாங்கினார். இந்த போட்டியில் முதல் பரிசை பெற்றவங்க பூஜா, ரெண்டாவது பரிசு நாகமணிக்கு, அதே மாதிரி மூணாவது பரிசு சாவித்ரிக்கு. இப்படி அறிவிச்சதுமே எல்லாரும் கை தட்டினாங்க. அனாமிகா இதை கேட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டா. சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டா. மற்றவங்க ஜெயிச்சதுக்கு கையை தட்டினா. பூஜா, நாகமணி, சாவித்ரி வரிசையாக வந்து நிரஞ்சன் கிட்டேந்து பரிசை வாங்கிக்கிட்டாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கலையை பற்றி சொல்ல போகிறேன். அம்மா அனாமிகா, நீ செஞ்ச கிருஷ்ணர் பொம்மை நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கு உயிர் இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கு ஜீவன் ஏன் இல்லைன்னு உன் முகத்தை பார்க்குறப்பவே எனக்கு புரியுது. அது உன் குடும்பத்தோட ஏழ்மையான நிலைமையாலன்னு எனக்கு புரிஞ்சுது. இப்படி நிரஞ்சன் அவர் சொன்னதுமே அனாமிகா கண் கலங்கினா. உன்னோட கலையை மீண்டும் நீ மெருகுபடுத்துவேன்ற நம்பிக்கையில் என்கிட்ட இருக்கிற 25,000 ரூபாவை உனக்கு தரேன். மற்றவங்களும் அவங்களால முடிஞ்சதை கொடுங்க. இப்படி சொன்னதுமே எல்லாரும் வந்து அவங்களால முடிஞ்சதை கொடுத்தாங்க. அதை நிரஞ்சன் அனாமிகா கிட்ட கொடுத்தாரு. அனாமிகா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷத்தோட வணக்கம் சொல்லி அங்கேருந்து கிளம்பினான். அவளோட குடும்பம் ஏழ்மையான நிலைமையிலேருந்து வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் அனாமிகா இன்னும் அழகான மண் கிருஷ்ணர் பொம்மைகளை தயாரித்து அதை விற்று அது மூலமாக நிறைய பணம் சம்பாதிச்சா. இதுதான் இவங்க கதை. இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஒரு வீட்டு முன்னாடி கர்ப்பவதி அனாமிகா கோடலியால விறகு வெட்டினான். அவகிட்ட அந்த வீட்டு முதலாளி அம்மா சுசீலா பணம் கொண்டு வந்தாங்க. அனாமிகா, விறகு வெட்டுறத நிறுத்த. இன்னும் 2-3 விறகு இருக்கேம்மா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா இன்னைக்கு விறகு வெட்டுற வேலை முழுமையடைஞ்சிரும். போது நிறுத்துமா, ஏற்கனவே கர்ப்பம் ஆயிருக்க. விறகு வெட்டுறது சும்மாவா? வேணான்னு சொன்னா கேட்காம செஞ்சுக்கிட்டே இருக்க. வேற வழி இல்லையே, ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டு கட்டு கட்டிக்கிட்டு வீல் சேர்ல வீட்டோட இருக்கிற என் கணவரை பார்க்கணும். அவர் கால்களை சரி பண்ணாதானே அவர் எழுந்திருச்சு வேலைக்கு போவாரு. அப்புறம் அவரு என்ன நல்லா பாத்துப்பாருல்ல. உனக்கு வந்த இந்த கஷ்டம் வாழ்க்கையில வேற எந்த பொண்ணுக்கும் வந்துடவே கூடாதுமா. இந்தா, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் அப்படின்னு சொல்லி சுசீலா பணம் கொடுத்தாங்க. அனாமிகா கையில இருந்த கோடலைய கீழே போட்டுட்டு சுசீலா பணத்தை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டான். அந்த பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால, இது வேண்டாம்மா, இறக்கப்பட்டு கொடுக்காதீங்க. எனக்கு நீங்க உதவி செய்யறதா இருந்ததுன்னா வேற ஏதாவது வேலை கொடுத்தா போதும்மா. அந்த வேலைக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்களோ அதை கொடுங்க, அது போதும். இப்படி எக்ஸ்ட்ரா பணம்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி சுசீலாக்கு கொடுத்துட்டா அனாமிகா. உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்மா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க சுசீலா. அனாமிகா கையெடுத்து கும்பிட்டுட்டு அவளோட வீட்டுக்கு போனான். சாயந்தரம் ஆனதுமே வீட்டில் இருந்த ரமேஷ் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப வாசலையே பார்த்துட்டு இருந்தான். நான் இங்க தனியா வீட்டில் இருக்கேன். கர்ப்பமா இருக்கிற அனாமிகா எங்க போனா? இருட்டினதுக்கு அப்புறமா அவளை இன்னும் காணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கூலி வேலையை முடிச்சுட்டு சாரதா பிரசாத் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வாசல்ல வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த பையனை பார்த்து, என்ன ஆச்சுப்பா, இப்படி வாசல்ல உட்காந்து யாருக்கு காத்திருக்கிற? அனாமிகாக்காக காத்திருக்கிறமா. மதியானம் படுத்து தூங்கிட்டேன். என்கிட்ட சொல்லாம எங்கேயோ போயிருக்கான். எப்பவும் இப்படிதான் பண்றான். எங்க போறேன்னு கேட்டா எதேதோ சொல்லி பேச்ச மழுப்புறாமா. இப்ப மருமக வீட்டுல இல்லையாப்பா. அதானங்க அவனும் சொல்றான், வாயும் வயிறுமா எங்க போனா இவ அப்படின்னு மருமக அனாமிகாவை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா. அனாமிகா, எங்க போன? எந்த பாவ செயலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டதும் அனாமிகா கண்ணு நிறைய கண்ணீரோட இருந்தா. அத்த, மாமா, வீட்டுக்குள்ள வாங்க. உங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி விஷயத்த சொல்றேன்.
வெளியே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. ஹாலுக்கு வந்தாங்க. ரமேஷ் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அனாமிகாவ கோவமா பாத்துட்டு இருந்தான். அனாமிகா அவ கையில இருந்த பணத்தை மாமியார் சாரதா கிட்ட கொடுத்தா. அத்தை, நீங்களும் மாமாவும் அவர் குணமாகறத பத்தியும் என்னோட ஹாஸ்பிட்டல் செலவ பத்தியும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதனாலதான். அட மருமகளே, நான் உன் மாமனார் கிட்ட பேசினதை கேட்டு பணத்துக்காக வாய் வயிறுமா இருந்தோம், விறக வெட்டுறதுக்கு போயிருக்கியா? வேண்டாம் மருமகளே, வேண்டாம். நாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு பையனை ஹாஸ்பிட்டல்ல காமிச்சுக்கிறோம். நாங்க வைத்தியம் பண்றோமே. மாமா, நீங்களும் அத்தையும் பேசிக்கிட்டு இருந்ததை மொத்தத்தையும் நான் கேட்டேன். அவர் பழைய மாதிரி எழுந்து நடக்கணும்னா டாக்டர் சொல்ற விலை உயர்ந்த மருந்து போடணும். பணம் இல்லாததால அவருக்கு அந்த மருந்தை வாங்க முடியலன்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அதனாலதான் ரெண்டு மூணு வீட்டுல நான் பாத்திரம் தேய்க்கிறேன் மாமா, அந்த பணம் கூட வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த கர்ப்பவதி மருமகளோட பேச்சுக்கு மாமனாருக்கும் மாமியாருக்கும் கண்ணீரே வந்துருச்சு. எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. என்ன மன்னிச்சிரோனா அமிகா, நான் உன்ன தப்பா புரிஞ்சுகிட்ட. சரி பரவாயில்ல, நான் வேலைக்கு போறேன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க கவலைப்படுவீங்கன்னு தான் சொல்லல. அது இல்லாம வேற எந்த உத்தேசமும் இல்ல. நான் எந்த தப்புமே பண்ணலங்க, என்ன நம்புங்க அப்படின்னு அனாமிகா வீல் சேர தள்ளிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போனா. மறுநாள் காலையில சாரதாவும் பிரசாதும் கூலி வேலைக்கு போனாங்க. அனாமிகா அவங்க கிட்ட வந்தா. அத்தை, மாமா, நானும் உங்களோட கூலி வேலைக்கு வர அப்படின்னு கெஞ்சி கேட்டா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதா ஒத்துக்கிட்டாங்க. மூணு பேரும் சேர்ந்து ரமேஷ ஜாகிரதையா இருக்க சொல்லிட்டு கூலி வேலைக்காக ரோட்ல போனாங்க. சாரதாவும் பிரசாதும் ஒரு இடத்துக்கு கூலி வேலை செய்ய போனாங்க. கர்ப்பவதி அனாமிகா மட்டும் கட்டிக்கிட்டு இருக்க கட்டட வேலையில செங்கல் சம்மந்துக்கிட்டு போனான். தலை நிறைய செங்கல்ல எடுத்துக்கிட்டு படிக்கட்டு ஏற போகும்போது அதே படிக்கட்டுல தெரியாம அந்த வீட்டு முதலாளி சதீஷோட பையன் 6 வயசு தினேஷ பார்த்தா அனாமிகா. உடனே அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஐயா ஐயா அப்படின்னு அவர்கிட்ட வந்தா. சதீஷ் தன்னோட பையனை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனான். அங்க டாக்டர் அவனை செக் பண்ணி பார்த்தாங்க. இதோ பாருங்க, பையனை சரியான டைமுக்கு கொண்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் லேட் ஆயிருந்ததுன்னா அவன் உயிருக்கே ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் சதீஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரோட மனைவி சுஹாசினி, என்ன பண்ணாலும் அனாமிகாவோட நன்றி கடனை தீக்க முடியாது. வாயும் வயிறுமா இருந்துட்டு தலையில செங்கல சுமந்துகிட்டு படிக்கட்டு ஏறி மேல போகும்போது அங்க விழுந்திருந்த நம்ம பையனை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அவளாலதான் இவன் உயிரோட இருக்கான். நம்மளால முடிஞ்சா அனாமிகாக்கு ஏதாவது உதவி செய்யலாங்க. நீ இவ்ளோ சொல்லணுமா சுஹாசினி? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இத பத்தி நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலாமா? மறுநாளே சதீஷ் தன்னோட பையனை கூட்டிட்டு போகும்போது கர்ப்பவதி அனாமிகா வீல் சேர்ல இருந்த தன்னோட கணவன் ரமேஷ ஹாஸ்பிடல் கொண்டு வந்தா. ரெண்டு பேரும் சந்திச்சுகிட்டாங்க. சார், பையன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்காமா? நீ என்னமா இங்க பண்ற? இவர் என் புருஷன் சார். ஆக்சிடென்ட்ல கால்ல பலத்தை அடிபட்டு நடக்க முடியாம இருக்காரு. காட்லன்னு கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியா, வாமா அப்படின்னு சதீஷ் கூட அனாமிகாவோடவே டாக்டர் கிட்ட போனாரு. டாக்டர் அனாமிகாவை பார்த்து, நான் தான் சொன்னேமா, நல்ல விலை உயர்ந்த மருந்து போடணும், அப்பதான் உன் புருஷனால எழுந்து நடக்க முடியும். நீ என்னடானா, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லங்கிற, என்ன பண்ண முடியும் சொல்லு. டாக்டர், அனாமிகா எனக்கு கடவுள் கொடுத்த தங்கச்சி. என் குழந்தைக்கு உயிர் பிச்சை போட்ட தேவதை. ரமேஷுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அவரை சீக்கிரமா எழுந்து நடக்க வைங்க அப்படின்னு சொன்னதால கர்ப்பவதி அனாமிகாவும் ரமேஷும் சந்தோஷமா சதீஷ பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. டாக்டர் மறுபடியும் ரமேஷ செக் பண்ணி அவனுக்கு தேவையான மருந்தை எல்லாம் எழுதி கொடுத்தாரு. சதீஷ் அதை எடுத்துக்கிட்டு தன்னோட கார்லயே அனாமிகாவையும் ரமேஷையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ரமேஷுக்கு மருந்தெல்லாம் கிடைச்சது. சாரதா, பிரசாத், கர்ப்பவதி, அனாமிகா மறுபடியும் கூலி வேலைக்கு போய் 2-3 மாசம் வேலை செஞ்சாங்க. ஒரு நாள் ரமேஷ் எழுந்திருச்சு நடந்தான். அனாமிகா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தான். மறுபடியும் சாரதா வீடு சந்தோஷ வீடாச்சு.